ஓம் தத்பருட்சாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 22/1/2021 சார்வரி வருடம் தை மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. இரவு 7:11 பின்பு தசமி. நட்சத்திரம் பரணி. இரவு 7:33 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4 விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய சீரான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எவ்வளவு வருமானம் இருந்தாலும் அந்த வருமானத்தில் சேமிப்புன்னு ஒன்று இருந்ததுனால்தான் மதிப்பு அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும்ங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல் தெய்வம். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நலமும் வளமும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். அதாவது உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய மருத்துவ தொல்லைகள் ஓரளவு குறையும். குடும்ப ரீதியாக வந்து குடும்ப மேன்மைகள் அதிகரிக்கும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. மிதுனம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஏற்றங்கள் அப்படிங்கிறது நல்லது தான், மாற்றங்கள் அப்படிங்கிறதும் நல்லது தான். இருந்தாலும் எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் ஏமாற்றம் இல்லாத நல்லதொரு சூழல்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கர பகவான். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. கடகம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு யோகமும் தியாகமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்குது அப்படிங்கிறத விட எதிர்பார்த்த விஷயங்களில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதவியில் உள்ளவர்கள் பக்குவமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். திட்டமிட்ட செயல்கள் திட்டமிட்டபடியே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக தையல் தொழிலில் உள்ளவங்க, மிக்சி கிரைண்டர் டிவி சம்பந்தப்பட்ட மெக்கானிக் தொழிலில் உள்ளவர்களுக்கு மேன்மையான வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய வழிபாட்டு தெய்வம் சயன கணபதி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அரசு வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய அல்லது அரசாங்கத்தில் பதவிகள் கிடைக்கக்கூடிய அரசு வகையில் ஆதாயங்களும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய, தெய்வ கடாட்சம் லட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UL.
விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான வாழ்வு அமையக்கூடிய முறையான நாள். இருக்கிற வாழ்க்கையில திருப்தி, சந்தோஷம், திருப்பு முனைகள், குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், தொழில் ரீதியான வகையில் உங்களுக்கு நிகர் நீங்களே அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய அமைப்புகள், இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்புகள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேனாக பேசுறவங்க கிட்ட தெளிவாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காரக பகவான், அதிஷ்டையன். ஒன்று அனுகூலமான வர்ணம், சென் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் PW. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உதவிகளும் பதவியும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். உங்களுடைய அதிகாரமான பேச்சுகளால் உங்களுடைய மதிப்பு சிறப்பாகவே உயரும். சாதாரண கூலி தொழில உள்ளவங்க கூட முறையான சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, முதலாளி என்ற அந்தஸ்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசாத கணபதி, அதிஷ்டையன். ஆறு அனுகூலமான வர்ணம், நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் RK. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளாதார வகையில் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது புதிய பொருள் சேர்றது, ஆடை அணிகலன் வாங்கி சேர்க்கிறது, அங்கத்துக்கு தேவையான தங்கத்தை வாங்கிறது, அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது. இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பசு நெய்யும் பலா பழமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தர்மசாஸ்தா, அதிஷ்டையன். 9 அனுகூலமான வர்ணம், பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் PL. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். இருக்கிற தகுதியிலிருந்து மேல்நிலைக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை வழிபாட்டில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளிகாம்பாள், அதிஷ்டையன். 6 அனுகூலமான வர்ணம், தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் KI. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விறுவிறுப்பாக செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருந்துட்டு இருக்குது. சுறுசுறுப்பு அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் விறுவிறுப்பும் வேகமும், அதே சமயத்தில் தனம் கிடைக்கக்கூடிய, அதே சமயத்தில் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீதிமன்ற துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், சட்டத்துறையில் உள்ளவர்கள் நட்டமில்லாத நன்மையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச ஆடம்பரத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏழுமலையாண்டவர், அதிஷ்டையன். 4 அனுகூலமான வர்ணம், சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் YM. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொது பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படையான ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உறுதியான அதிர்ஷ்டங்களையும் அறுதியிட்டு தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.